ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இது நம்ம ஷார்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன் சோ இந்த வீடியோ நான் பப்ளிக்காவே போட்டுறேன் என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகிறனால பப்ளிக்காவே அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வேர்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் மேம்பாடு மேம்பட்டு மேம்படுத்தப்பட மேம்படுத்த பயங்கரமா கேட்டிருக்காப்ல சரிங்களா இப்ப மேம்பாடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேம்பாட்டு திட்டம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உயர் மேம்பா உயர் மட்டக்குழு சரிங்களா அந்த மட்டைக்கு மா கட் பண்ண சொல்லியிருப்பேன் மேம்பாடுன்னு வந்து வர இடத்துல என்ன சொல்லியிருப்பேன்னா ஸோ நம்மளுடைய ஷார்ட் ஃபார்ம் ஷார்ட் கட்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் முடிஞ்சது அவ்வளோதான் மேம்பாடு ஓகேங்களா மேம்பாடு மாவை போட்டு என்ன பண்ணிக்கலாம் நம்ம பாவை கட் பண்ணோம்னா அது மேம்பாடுன்னு ஆயிரும் சரிங்களா சரி ஓகே இப்போ மேம்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா மா பாவை வந்து சின்னதாக கட் பண்ணுங்க மா இந்த பா கட் பண்ணுறீங்க இல்லையா அதை மேம் பட்டு அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ மேம் படுத்த பட மேம் மேம் படுத்த ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுறது நல்லா பாருங்க மேம் படுத்த படை ஸோ இந்த படுத்த பட ஸ்டோக் நல்லா உங்களுக்கு தெரியணும் படு ஸ்டோக்கு தா குக்கி மறுபடியும் படு ஸ்டோக்கு சார் இது வா குக்கி தான் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லெசன் லெசன் புக் எடுத்து படிக்க வேண்டியது இருக்கும் சில இடத்துல இந்த வாங்குறது தானே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும் அதை எடுத்து பாருங்க படுத்த படை ஓகேங்களா மேம்படுத்த அவ்வளோதான் சரிங்களா மேம்படுத்த பட்டு சேம் இதே ஸ்டோக்கு தான் மேம்படுத்த பட்டு இந்த இடத்துல ஊ போட்டிங்கன்னா படுத்த பட்டு ஊ போடலை அப்படின்னா நல்லா பாருங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மேம்பாடு மேம்பட்டு நல்லா பாருங்க பட்டை பட்டு ரெண்டுக்குமே இதுதான் இந்த பாவ சின்னதா போட்டீங்கன்னா முடிஞ்சது மேம் மேம்பட்டைன்னா பாவ பட்டு விட்டுருங்க பட்டுனா ஊ போட்டுருங்க இந்த இடத்துல பட்டு மேம் பட்டு சரிங்களா இந்த பாவை சின்னதா போட்டு ஊ போட்டீங்கன்னா பட்டு போடல அப்படின்னா பட்டை சரிங்களா அதே சேம் இதுதான் என்ன ஃபாலோ பண்றோம் இந்த படுத்த படை படுத்த பட்டு ஊ போட்டீங்கன்னா படுத்த படை நாங்கள் சொல்லியிருப்போம் ஸ்டோக்கு படுத்த படை இது பட்டு போட்டிங்கன்னா படுத்த படை ஊ போட்டீங்கன்னா படுத்த பட்டு சரிங்களா ஸோ வெறும் மேம்படுத்தினா மாவு போட்டு படு ஸ்டோக் போட்டு தாவை போட்டீங்கன்னா மேம்படுத்த முடிஞ்சிச்சு அடுத்து பிராட்வேயில் உள்ள இங்கிலீஷ் வேர்டு சரிங்களா ஸோ இது இங்கிலீஷ் வேர்டுங்கிறது நம்ம எதோ ஒன்று போட்டு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் பிராட்வேயில் உள்ள சடனாக இது ஸ்டோக் இது நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி வார்த்தைகளை சடனாக வந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுன்னா பிராட்வேயில் உள்ள இது அட்ரஸ் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஒரு இடத்தோட பெயர் ஸோ ஒரு அட்ரஸில் வரக்கூடியதுன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் சரிங்களா ஓகே இதுக்கு வந்து ஸ்டோக் எதுவும் சொல்ல முடியாது சரிங்களா நம்ம ப்ராட்வே உள்ள ஸோ இந்த மாதிரி போட்டு லுல்ல இது மட்டும் நம்ம ஸ்டோக் ஸ்டோக் பண்ணிக்கலாம் அப்படின்னா பி ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு லுல்ல ஸோ இந்த ஊர் பேர்லாம் வந்து நம்ம போடுவோம் இந்த லுல்ல அப்படிங்கிறத நம்ம தனியாக வந்து தமிழில் போடுவோம் அந்த மாதிரி போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் மற்றபடி இதுக்கு ஷார்ட் ஃபார்மோ இல்லை ஃபுல் ஸ்டோக்கோ போட வேண்டிய அவசியம் கிடையாது போட்டாலும் மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது சரிங்களா சோ ஓரளவுக்கு அந்த ஊர் பேர் ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி போட்டா ஈஸியா ஞாபகம் வச்சு இந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கணும் கையாண்டு அப்பதான் நமக்கு ஸ்பீட்ல வந்து புதுசா தெரியாது சரிங்களா ஓகே பத்திரிகைகளுக்கு இப்ப பக்தர்களுக்கு ஒண்ணு இல்லை கோவில் கோவில் பாவை கட் பண்ணி கழுக்கு ஸ்டோக் போடுறேன் பாவ கட் பண்ணி இப்ப இதை கோவில் பத்திரிகைகளுக்கு படிப்பீங்களா எப்படி படிப்பீங்க பக்தர்கள் சோ நான் என்ன சொல்றேன் பக்தர்கள் வந்தாலும் பாவ கட் பண்ணுங்க பத்திரிகை வந்தாலும் அங்கயும் பாதை கட் பண்ணணும் எப்படி இருக்கணும் பெருசா இருக்கணும் சரிங்களா அந்த பக்தர்களுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா முன்னாடி வார்த்தை வருது இல்லையா அதுல வந்து பாவ கட் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி பத்திரிகைகளுக்கும் பாவ தான் கட் பண்ணணும் ஆனா அந்த பா பத்திரிக்கைகளை கட் பண்றப்பா பெருசா இருக்கணும் சரிங்களா தின பத்திரிகைகளுக்கு தின பத்திரிக்கைகளுக்கு முடிஞ்சது ஓகேங்களா பாவை பெருசாக கட் பண்ணிங்கன்னா பத்திரிக்கை பக்தர்னா சின்ன பாவாக இருக்கணும் இப்போ நார்மலாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி வார்த்தை இருக்கோ அது எது எதிர்க்கோ அதில் இது பண்ணியிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப அருமையான வார்த்தை தான் கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்துவதில் கட்டுப்பாடு சரிங்களா ஃபர்ஸ்ட் பேசிக் வேர்டு கட்டுப்பாடு அடுத்து கட்டுப்படுத்துவதில் வதில் ஸோ கட்டுப்படுவதில் வரும் சரிங்களா நல்லா பாருங்கள் கட்டுப்பாடு இது இதுக்கு தனிக்குறிச்சொல் இது கட்டுப்பாடுங்கிறது தனிக்குறிச்சொல் ஸோ கட்டுப்பாடு ஸ்டோக் போடுறீங்க வது போடுறீங்க கட்டுப்படுத்துவதில் கட்டுப்படுத்துவதற்கு அப்படின்னு வந்துச்சுன்னா கட்டுப்பாடு கட்டுப்படுவதில் கட்டுப்படுத்துவதில் வந்துச்சுன்னா கட்டுப்பாடு தா போடுறீங்க வதில் போடுறீங்க சரிங்களா இது வந்து கட்டுப்படுத்துவதில் ஓகேங்களா அந்த படுத்து ஸ்டோக்கு ஓகே இந்த இந்த வேர்டு நான் ஃபுல்லாக இங்கேருந்து சொல்கிறேன் சரிங்க இதை விட்டுருங்க குழப்பம் உங்களுக்கு ஸோ இந்த இந்த இடத்துல சொல்கிறேன் இது கட்டுப்பாடு இது கட்டுப்பாடு வதில் போட்டிங்கன்னா கட்டுப்படுவதில் சரிங்களா இப்போ கட்டுப்படுத்துவதில்னா கட்டுப்பாடு சரிங்களா கட்டுப்பாடு படு ஸ்டோக்கு போடுறீங்க வது போடுறீங்க கட்டுப்பாடு படு ஸ்டோக்கு தா கொக்கி சரிங்களா அதாவது தா வா கொக்கி தான் தான் சில இடத்துல வரும் வா சின்னதா இல் போடுறீங்க நல்லா பாருங்க கட்டு படுத்துவதில் சரிங்களா கட்டுப்பாடு பட் படுத்துவதில் சரிங்களா கட்டுப்பாடு படுத்துவதில்னா கட்டுப்படுத்துவதில் ஓகேங்களா சோ நம்ம அந்த கட்டுப்படுவதில் சேர்த்து போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆயிரும் கட்டுப்படுவதில் ஆயிரும் கட்டுப்படுவதில் கட்டுப்படுத்துவதில் வரும்போது என்ன பண்ணும் கட்டுப்பாடு படுத்துவதில் ஸ்டோக் படுத்துவதில்னா படுத்தப்பட்டெல்லாம் எல்லாம் போடுறீங்க இல்லையா மேலே சொன்னால் இல்லையா அதே தான் படுத்து ஸ்டோக் போட்டு அதில் வா சின்னதாக பண்ணி விட்டு இல் போடுறீங்க படுத்துவதில் முடிஞ்சுது ஸோ கட்டுப்பாடு கட்டுப்படுவதில் கட்டுப்படுத்துவதில் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் அடுத்து கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாடு சரிங்களா ஸோ அடுத்து வந்து படுத்த ஸ்டோக் படு போட்டு தா அந்த மாதிரி போடுறீங்க வதற்குக்கு பெரிய ரவுண்டு கட்டுப்பாடு படுத்து வதற்கு கட்டுப்படுத்துவதற்கு சரிங்களா கட்டுப்பாடு படுத்து வதற்கு கட்டுப்படுத்துவதற்கு ஓகேங்களா ஓகே சார் இது கட்டு போனுங்கிற சவுண்டில் வந்து அதுக்கப்புறம் படுத்துவதற்கு போகணுமா அது நீங்கள் இது கட்டுன்னு கூட வச்சுக்கலாம் தனிக்குறிச்சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டு வரும் நார்மலாக ஸ்டோக் எடுத்திங்கன்னா காவ ஹாலின் பண்ணால் அது பாதி ஏற்கனீங்கன்னா கட் அதில் டாருக்கு தான் அர்த்தம் ஸோ கட்டுங்கிற சவுண்டு இதிலே வந்துடும் சரிங்களா ஸோ படுத்துவதற்கு இந்த மாதிரி கூட சேர்த்து கூட போட்டுக்கலாம் தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்து அமலாக்கப்பட்டுள்ளது ஆமாக்க பட்டுள்ளது பட்டுள்ளது ஸ்டோக்கு இந்த மாதிரி போடணும் சரிங்களா நல்லா பாருங்க ஆமா ஸோ இந்த மாதிரி அமலாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஆவும் மாவும் போடுறோம் தா போடுறோம் பட்டுள்ளது போடுறோம் இந்த அடுத்து அறிமுகப்படுத்தப்பட்ட பட்டது ஸோ அரி படுத்த பட்டது சரிங்களா படுத்த பட்டது சோ அறிமுகப்படுத்தப்பட்டது அரி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் நல்லா பாருங்க அரி ஏதாவது லைனு அரி போட்டுட்டேன் படுத்தப்பட்டது இப்ப படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளதுன்னா அறிமு அரி படுத்தப்பட்டு உள்ளது சரிங்களா பக்கத்திலே போடணும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட கிட்ட தான் ஓரளவுக்கு அதை சிங்க் ஆகும் சோ இது இதோட தான் அதுன்னு தெரியும் தூரமா போட்டிங்கன்னா தனித்தனி ஸ்டோக்காக இருக்கும் நீங்க எது என்னென்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அது தப்பு சரிங்களா சோ இந்த கட்டுப்படுவதற்கு ரொம்ப நல்லா பாத்துக்குங்க சரிங்களா அந்த கட்டுப்பாடு தனிக்குற சொல்ல வச்சு எழுதி காட்டியிருப்பேன் தனிக்குறிச்சொல் இல்லாமையும் அந்த கட்டு அப்படிங்கிறதுக்கு காவி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு தான் தான் போடுவீங்க சரிங்களா ஸோ ஓரளவுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் எகை இருந்துச்சுன்னா மக்கிட்ட கேளுங்க சரிங்களா நீங்கள் கமெண்ட்டில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் ஸோ இதை சேனல் ஷார்ட் அண்ட் டப்போர்ஸ் நன்றி